அலசல் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் அலசல் மூலிகை ஒரு சில 368வது மூலிகையை நம்ம ஆடுதீண்டா பாலை மூலிகையை பற்றி அலசிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரைக்கும் நம்ம யூடியூப் அலசல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா உடனே இந்த வீடியோவுக்கு இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்ஸ் மூலம் சேர்ந்து வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிச்சுங்க. அப்போ தான் நம்ம எதிர்காலத்தில் போடக்கூடிய ஒவ்வொரு மூலிகை வீடுகளையும் நீங்களும் என்னோட இணைந்து அலசுவதற்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஆடுதீண்டா பாலை மூலிகையை பற்றி நம்ம அலசலாமா? அதனுடைய அறிவியல் பெயர் மற்றும் குடும்ப வேலை பற்றி வீடியோ ஓடுத்துறீங்க, அது ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்களும் பார்த்துட்டு தரீங்க உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. இந்த ஆடுதீண்டா பாலை மூலிகையினுடைய வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடு தின்னா பாலை, ஆடு தீண்டா பாலை, பங்கம் பாலை, வரச்சுண்டி, அதலமூடி, புழுக்கொள்ளி பூண்டு, வாத்து பூக்கொடி, ஆடுதொடா பாலை, அம்புடம், அஞ்சலி, மரியுணா மூலி அப்படின்னு தமிழில் சில பெயர்களும், ஆங்கிலத்தில் ஓம் கில்லர், இந்தியன் பெர்த்வோர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எத்தனை வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈஸ்வர மூலி, கருடக்கொடி, நாகதும்பி என ஆரம்பித்து இதனுடைய குடும்ப வகையில் 500 வகைகள் வரைக்கும் உலகம் முழுவதும் காணப்படுதுங்க. அடுத்தது எங்கே வளருது அப்படின்னு பார்த்தோம்னா, இது பொதுவாக வற்றிய குளங்கள், ஆற்றுக்கரைகள் மற்றும் கரிசல் மண் காடுகளில் இயற்கையாகவே வளர்ந்து காணப்படுதுங்க. அடுத்ததோட பெயர் காரணம் பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம். இந்த மூலிகையை ஆடுகள் உண்ணாது என்பதால் இதற்கு ஆடு தின்னா பாலை என்ற பெயர் வந்து வந்தது. பொதுவாக ஆடு தொடாத மூலிகை என்று அழைக்கப்படும் மூலிகைகள் இரண்டு உண்டு. ஒன்று ஆடாதொடை, ரெண்டாவது இந்த ஆடுதுன்னா பாலை. ஆடாதொடை என்பது புதராக வளரக்கூடிய செடி வகையாகும். பார்க்க நெய்வேலி காட்டாமணி போலவே அதனுடைய இலைகள் இருக்கும். இதனுடைய வீடியோ வந்து ஏற்கனவே நம்ம அலசலில் பதிவிட்டுருக்கோம். இதுவரைக்கும் நீங்கள் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா உடனே போய் பாருங்கள், இந்த வீடியோட எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்து ரெண்டாவது மூலிகையான இந்த ஆடுதுன்னா பாலை என்பது கொடி வகையாகும். இரண்டுமே வேறு வேறு மூலிகைகளாகும். ஆடு தொடாது என்பதால் இரண்டுக்குமே இந்த பெயர் வந்தது. அடுத்ததனுடைய அமைப்பை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். இது அதிகபட்சம் 1 மீட்டர் தூரம் வரை படர்ந்து வளரக்கூடிய கொடி வகையைச் சேர்ந்த மருத்துவ மூலிகையாகும். இதனுடைய தண்டு இலையாகவும் சாம்பல் கலந்த பச்சையாகவும் இதனுடைய பூக்கள் ஈஸ்வர மூலியினுடைய பூவை போலவே இருக்கும். இதனுடைய காய்களும் ஈஸ்வர மூலி அதாவது தலைசூரியனுடைய காயை போலவே ஒத்துள்ளது. பொதுவாக இந்த மூலிகை மழைக்காலத்தில் மட்டுமே துளிர்த்து அதிக அளவில் காணப்படுகிறது. அடுத்து இதனுடைய குணத்தை பற்றி பார்க்கலாம். இந்த ஆடு தின்னா பாலை மூலிகையானது குமட்டல் மனமும் வெப்பத்தன்மையும் கொண்டது. இம்மூலிகையினுடைய வேரை கொண்டு காணாக்கடி என்று சொல்லப்படக்கூடிய கடியை கண்டறியலாம். இரவு நேரத்திலோ அடர்ந்த வனப்பகுதியிலோ நடந்து செல்லும்போது ஏதாவது பூச்சி கடித்து விட்டால் எந்த பூச்சி அல்லது எந்த பாம்பு கடித்தது என்று கண்டறிந்து சிகிச்சை செய்வது கடினமாக இருக்கும். இதற்கு இந்த ஆடு தின்னா பாலை வேரினை கொண்டு நாம் எந்த பூச்சி கடித்தது என்று எளிதாக கண்டறியலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். கடிபட்டவருக்கு இதனுடைய வேரை வாயில் மெல்ல கொடுத்து அவரது வாயில் சுவையானது இனிப்பாக இருந்தால் அவரை கடித்தது நல்ல பாம்பு. முதலில் இனித்து பிறகு துவர்ப்பு சுவை தெரிந்தால் மூர்க்கன் பாம்பு, புளிப்பு சுவை தென்பட்டால் வளலை சாதி பாம்பு, வாயில் வலுவலுப்பு தென்பட்டு பிறகு புளித்தால் கருவளலை சாதி பாம்பு, தலையில் கிறுகிறுத்து காரச்சுவை தென்பட்டால் மயக்கப்பாம்பு அதாவது மயக்கு அரவு என்று சொல்வார்கள். கடிபட்டவர் எந்த சுவையை மனதில் நினைத்தாலும் அதே சுவையை அவர் நாய்க்கில் உணர்ந்தால் புடையன் பாம்பு என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அதே போல் முள்ளிக்கீரையினுடைய சுவை தென்பட்டுச்சுன்னா மண்டலி பாம்பு என்று தெரிந்து கொள்ளலாம். முதலில் புளிப்பு சுவை தென்பட்டு பிறகு காரச்சுவை தென்பட்டால் பெருவிரியன் பாம்பு, தலை நடுங்க ஆரம்பித்தால் விரியன் சாதி பாம்பு, நாக்கு கடுகடுவன வலித்தால் கொம்பேரி மூக்கன் பாம்பு, கடிபட்டவருக்கு நாக்கு சுருண்டால் சுருட்டை பாம்பு, அவருக்கு உள்நாக்கு ஒரு மாதிரி சரசரத்தால் அது சாறை பாம்பு, கண் பார்வை மங்கி நெஞ்சு அடைத்தால் கல் நெஞ்சன் பாம்பு, தூக்கம் வராமல் நெஞ்சு படபடப்பாக இருந்தால் சவடி பாம்பு, வாயில் உணர்ச்சிகள் இல்லாமல் சுவை தெரியாமல் இருந்தால் இருதலை மணியன், பற்கள் கடுத்து வலித்தால் செய்யான் கடித்துள்ளது என்றும், சலசலவென மூக்கு எரிந்தால் எலிக்கடி என்றும், மேல் நாவு புண்ணாகினால் நச்சு எலி அப்படின்னும், வேரை மென்றவுடன் வாந்தி ஏற்பட்டுச்சுன்னா அது பாம்பரணை கடி என்றும், கண் காது அடைத்தால் சிறு பூச்சிகளினுடைய விசக்கடி என்று நாம் அறியலாம். இதே போல் எந்த அறிகுறியுமே இல்லாமல் வேரினுடைய உண்மையான சுவையான கசப்பு சுவை மட்டும் தென்பட்டால் எந்த விச உயிரினமும் கடிக்கவில்லை, ஏதாவது குச்சி கல் கம்பி இவை காலில் கீறி இருக்கலாம் என்று நம்ம உறுதி செய்யலாம்.
இதேபோல சிலர் பாம்பு கடித்து விஷம் ஏறி விட்டதா என்பதை சோதிக்க கடிபட்டவருக்கு பச்சை மிளகாயை தின்ன கொடுப்பாங்க. காரம் தென்பட்டுச்சுன்னா விஷம் அதிகமாக ஏறவில்லை என்று பொருள். காரம் தென்படவில்லை என்றால் விஷம் வந்து தலைக்கு ஏறிவிட்டது என்பதை அறிந்து விரைந்து சிகிச்சை அளிக்க முயற்சி செய்ய வேண்டும். இப்போ நாம் இந்த மூலிகை என்னென்ன நோய்களுக்கு மருந்தாக பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த மூலிகையானது வயிற்று புழுக்களை கொள்வதில் சிறப்பானது என்பதால் இதை ஆங்கிலத்தில் ஓம் கில்லர் அப்படின்னு அழைக்கிறாங்க. மேலும் இது பாம்பு விஷக்கடி, குடல் புண்கள், தோல் நோய்கள், வண்டுக்கடி, கரப்பான் நோய்கள், உடல் தேராது இருத்தல், உடல் பலமின்மை, மாதவிலக்கு தள்ளிப்போதல், உடல் சோர்வாய் இருத்தல், தண்ணி தண்ணியாக கழிச்சல், வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்று, கரும்படை, சீரற்ற மாதவிடாய், மாதவிடாய் காலத்தில் வலி, பிரசவ காலத்தில் அதிக வேதனை, தலைமுடி உதிர்வு, சிலந்திப்புண், கருங்குஷ்டம், வாத நோய்கள், சர்க்கரை நோய், காயங்கள், புற்றுநோய், நுரையீரல் வீக்கம், சோரியாசிஸ், காய்ச்சல், கால்நடை நோய்கள் போன்ற பல நோய்களுக்கு அருமருந்தாக இந்த மூலிகை பயன்படுதுங்க. மேலும் கபசுர குடிநீரில் சேர்க்கும் மூலிகை வகைகளில் இந்த ஆடுதிண்டாப்பாலை வந்து ஒரு முக்கியமான மூலிகையாக சேர்க்கப்படுகிறது. அடுத்ததுடைய மருத்துவ பகுதி செல்லலாம். ஆடுதிண்டாப்பாலை நிழலில் உலர்த்தி சூரணம் செய்து இதில் பெரியவங்களுக்கு 2 ஸ்பூன் அளவும் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து 1 ஸ்பூன் அளவும் தேனில் கலந்து இரவு சாப்பாட்டுக்கு பிறகு உறங்குவதற்கு முன்பு கொடுத்து வர வயிற்று பூச்சிகள் வெளியாகும். ஆடுதிண்டாப்பாலை இலைகளை சூரணம் செஞ்சு இந்த பொடியை கஷாயமாக செய்து பனங்கற்கண்டு சேர்த்து வடிகட்டி குடித்து வந்தால் உடல் வலுப்பெறும், தண்ணி தண்ணியாக கழிச்சல் போவது நிற்கும். அடுத்து இதனுடைய விதைகளை ஒரு தூதுவளை காயினுடைய அளவுக்கு வெற்றிலையில் வைத்து மடித்து தின்ன கொடுக்க பாம்பு கடி விஷம் கட்டுப்படும். அடுத்து இந்த ஆடுதிண்ணாப்பாலையினுடைய இலை சூரணம் 1 தேக்கரண்டி அளவுக்கு எடுத்து இது கூட சர்க்கரை கொல்லி அதாவது சிறுகுறிஞ்சா இலை சூரணம் 1/2 தேக்கரண்டி அளவுக்கு சேர்த்து வெந்நீரில் கலக்கி குடிச்சிட்டு வந்தோம்னா மதுமேகம் என்று சொல்லப்படும் சர்க்கரை நோய் சரியாகும். அடுத்து சோரியாசிஸ் மற்றும் தோல் நோய்களுக்கு ஒரு அருமையான குணமளிக்கக்கூடிய எண்ணெய் ஒன்று செய்கிறத சொல்ல போகிறேன், கவனிங்க. தேங்காய் எண்ணெய் 1 லிட்டருக்கு சங்கங்குப்பி இலைகள் 100 கிராம், சிவனார் வேம்பு 50 கிராம், இந்த ஆடுதிண்ணாப்பாலை சமூலம் 150 கிராம். இது எல்லாத்தையுமே சுத்தம் செய்து சிறிய துண்டுகளாக்கி 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயில் போட்டு நிறம் மாறுற வரைக்கும் காய்ச்சி பக்குவமாக வடிச்சுக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு வாயகண்ட பாத்திரத்தில் இந்த எண்ணெயை ஊற்றி இதில் 10 வெப்பாலை இலைகளை போட்டு வெயிலில் தூசிப்படாத இடத்துல காய வைக்கணும். இதை காலையில் வச்சு மாலை வரைக்கும் காய வச்சு எடுத்து வச்சுக்கணும். இதே போல் 3 நாள் செய்து இந்த எண்ணெயை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டு இதை வந்து பூசிட்டு வந்தோம்னா சொரியாசிஸ், சொறி, சிரங்கு, கரும்படை, தேமல், வண்டுக்கடி, கருங்குஷ்டம், சிலந்தி உள்ளிட்ட பல நோய்கள் வந்து சரியாகுதுங்க. கால்நடைகளுக்கு வரக்கூடிய தோல் நோய்களுக்கும் இந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்தி பலன் பெறலாம். அடுத்து இதனுடைய இலைகள் 1 கைப்பிடி அளவுக்கு எடுத்து 1/2 லிட்டர் நீரில் போட்டு 1/4 லிட்டராக வத்த காய்ச்சி இதில் 50 மில்லி அளவுக்கு காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா குடல் புழு தொல்லை, கரும்படை, சூதக வலி, வயிற்று வலி, ஒழுங்கற்ற உதிரப்போக்கு, பூச்சிக்கடி விஷம், உள்சூடு, சிலந்திப்புண், வாத நோய்கள், முடி உதிர்தல் போன்றவை சரியாகுதுங்க. அடுத்து இந்த ஆடுதிண்ணாப்பாலையினுடைய இலைகளை அரைச்சி பூசிட்டு வந்தோம்னா பூச்சிக்கடி விஷம், கரப்பான், கருந்தேமல், கரும்படை, முடி உதிர்தல் போன்றவை சரியாகுதுங்க. அடுத்து இந்த ஆடுதிண்ணாப்பாலையினுடைய விதைகள் 5 கிராம் அளவுக்கு எடுத்து சூரணமாக செய்து விளக்கெண்ணெயில் குழப்பி கஞ்சி வடித்த நீரில் அல்லது பழைய கஞ்சி நீரில் கலக்கி கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கும்போது பேதியாகி வயிற்று வலி தீரும், மாதவிலக்கு கோளாறு சரியாகி முறையான மாதவிலக்கு வந்து ஏற்படுதுங்க. அடுத்து பிரசவ காலத்தில் இதனுடைய வேர் சூரணம் 1 கிராம் அளவுக்கு 1 டம்ளர் வெந்நீரில் கலக்கி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா சுகப்பிரசவம் ஏற்படும், பிரசவ வேதனை வந்து குறையும். அடுத்து சுக்கு 5 கிராம், ஆடுதிண்ணாப்பாலை சமூலம் 10 கிராம், கஸ்தூரி மஞ்சள் 5 கிராம், மூன்றையும் நன்றாக அரைத்து இதில் 2 கிராம் அளவுக்கு எடுத்து உணவிற்கு பிறகு உள்ளுக்கு கொடுக்க அரிகரப்பான் நோய், கிருமி தொற்று, பூஞ்சை தொற்று இது எல்லாமே வந்து சரியாகுதுங்க. பொதுவாக கரப்பான் மற்றும் தோல் நோய்களுக்கு மருந்து எடுப்பவர்கள் உடல் உறவு, நல்லெண்ணெய், உப்பு காரம் குறைத்து, புளி, மீன், கத்தரிக்காய், கருவாடு, கோழி, முட்டை, இறைச்சி, தட்டைப்பயிறு, மொச்சை, அவரை, கடுகு, கொத்தவரை, பீன்ஸ், புகையிலை போன்ற போதைப் பொருட்கள் இவற்றை கண்டிப்பாக தவிர்த்தல் வேண்டும். இதை எப்பவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது.
அடுத்து ஆடுதுனாப்பாலையினுடைய வேற பச்சையா மென்று சாறு விழுங்கினாலோ அல்லது கஷாயம் செய்து குடித்து வந்தாலோ பாம்புக்கடி நஞ்சு மற்றும் பிற விஷக்கடி நஞ்சுகள் வந்து முறியுங்க. அடுத்து தலை சுருளி இலை, சங்கன்குப்பி, ஆடுதுனாப்பாலை, விகிலி, தும்பை, நிலவேம்பு, வெள்ளருகு, குப்பைமேனி, கிரந்தி நாயகம், சிலந்தி நாயகம், வேப்பிலை இவற்றினுடைய இலைகளை நிழலில் உலர்த்தி சூரணம் செய்து இது கூட கொன்னங்கோவை கிழங்கு சூரணம் எடுத்து தனியாக இது கூட சேர்த்து கலந்து கண்ணாடி பாட்டில் பத்திரப்படுத்தணும். இதில் ஒரு கிராம் அளவுக்கு எடுத்து அந்தி சந்தி சுடுநீரில், அதாவது காலையும் மாலையும் சுடுநீரில் கலந்து குடிச்சிட்டு வந்தோம்னா அனைத்து வகையான கரப்பான், சொறி, சிரங்கு, படை, ஆராத ரணம், புண்கள், மூட்டுவலி, வீக்கம், மேகநோய், பால்வினை நோய்கள், அனைத்து வகையான விஷக்கடிகள், மாதவிடாய் கோளாறுகள், வாதநோய் என எக்கச்சக்கமான நோய்கள் வந்து இதுக்கு தீருதுங்க. ஆனால் மருந்து சாப்பிடும்போது நான் மேலே சொன்ன பத்திய முறைகள் வந்து கடைபிடிப்பது மிக மிக முக்கியம், இல்லாட்டி பக்க விளைவுகள் ஏற்படும், மனசில் வச்சுக்கோங்க. அடுத்து இது எப்படி இனவிருத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆடுதுனா பாலை மூலிகையானது விதைகள் மூலம் வந்து இனவிருத்தி ஆகிறது. இது வந்து இயற்கையாகவே வளரக்கூடிய மண்பகுதியை தவிர மற்ற மண் வகைகளில் வளர்ப்பது கடினமாக உள்ளது. அப்படியே வளர்த்தாலும் அந்த செடியினுடைய வளர்ச்சியில் வேறுபாட்டை நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் நம்ம ஆடு தொடாத மூலிகைகளில் இரண்டாவது வகையான ஆடுதுனா பாலை மூலிகையை பற்றி நம்ம ஆலோசனம். இந்த வீடியோ பிடிச்சதுனா மறக்காமல் இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்களது சந்தேகங்களையும் உங்களது அனுபவங்களையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே போன்ற ஒரு அருமையான பூர்வமான அதிசயமான பல மூலிகைகள் அலசலோடு உங்களோடு இணைந்த அலசு முறை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் நல்ல சாமி. வணக்கம் நண்பர்களே, நன்றி.